ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிச்சன் டைமரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதோட ரிவ்யூ என்ன, இது எதுக்காக யூஸ் ஆகுங்கிறத பார்க்கலாம். இது இப்போ வந்து பேக்கிங் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. அது பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்திருக்கு நமக்கு. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 7.5 சென்டிமீட்டரும் டயாமீட்டர் வந்து 6.2 சென்டிமீட்டரும் இருக்குது. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து நம்மளுக்கு வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ துருப்பிடிக்கிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து கிடையாது. பேக்கிங்கில் பார்த்திங்கன்னா இதோட எம்ஆர்பி வந்து 599 கொடுத்துருக்காங்க. பட் நாம் ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கும்போது நமக்கு வந்து இதோட ரேட் வந்து 499, அதாவது 499 ரூபாய் தான் போட்டிருந்தாங்க. 100 ரூபீஸ் லெஸ் பண்ணியிருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு ஆப்பிள் ஷேப் மாதிரி தான் இருக்கும். இது வந்து இந்த கவரில் பேக் பண்ணி நமக்கு வந்திருந்தது. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டதுனால நான் உங்களுக்கு ஜஸ்ட் காட்டுறேன். இதில் ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா, இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து நம்ம இதை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 0 to 55 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இதில் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இதை வந்து கிளாக் வைஸ் மட்டும்தான் நம்ம ரொட்டேட் பண்ண முடியும். ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம இதை வந்து ரொட்டேட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது கடைசியாக எண்ட் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு அலாரம் வந்து சவுண்டு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நமக்கு வந்து அந்த பேப்பரில் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஸ்டீல் ஆப்பிள் மாதிரியே இருக்கும். இதில் பேக்கிங்கில் மென்ஷன் பண்ணதும் பார்த்திங்கன்னா ஆப்பிள் கிச்சன் டைமர் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரோ மார்க் ஸ்டார்ட் ஆன இடத்துல இருந்து 5-5 இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு 55 வரைக்கும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாக் வைஸ் வந்து நாம் அதை வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டோம்னா அது ரிவர்ஸில் அந்த டைமிங் வந்து நமக்கு வந்து கவுண்ட் ஆகிட்டே வரும். ஸோ இப்போ 5 வரைக்கும் வச்சோம்னா அப்படியே ரிவர்ஸ்லேயே 0 வரைக்கும் வரும். 0 கிட்ட வரும்போது உங்களுக்கு வந்து டைமர் அந்த சவுண்டு வந்து அலாரம் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ நான் இங்கே வந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் செட் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி கவுண்ட் ஆகி வருது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இது வந்து ரன் ஆகும். ஸோ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பேக்கிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு கேக் பேக் பண்ணுறோன்னா 40 மினிட்ஸ் நமக்கு தேவைப்படும். சம்டைம்ஸ் அது வந்து 35 குக் ஆகும், இல்லை 30 கூட நமக்கு பேக் ஆகி வந்துடும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த டைமரில் வந்து 30 மினிட்ஸ் செட் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதுக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஓவனில் வந்து 40 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு 30 மினிட்ஸில் செக் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டைம் அலாரம் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் போய் அந்த 30 மினிட்ஸில் செக் பண்ணிவிட்டு பேக் ஆகிருந்ததுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா கூட கொஞ்சம் டைம் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பேக்கிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.